இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவன் சுதாகர், பிஎஸ்எம்எஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி. இதை வந்து எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் ஆஃப் அவர் பாடின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்னா என்னென்னு பார்க்குறீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, கழிவு நீக்கி. அதாவது வந்து உடலில் தேக்கமடைகிற தேவையற்ற உப்புகள், கழிவுகள், இது அத்தனையும் வெளியேற்றுற ஒரு உறுப்பு தான் கிட்னிங்க. இது வந்து உடலில் நல்ல சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உடல் வந்து சரியாக இருக்குதுன்னு சொல்ல முடியுங்க. இதுதான் நம்மளோட ரத்தத்தை சுத்தி செய்து நம்ம உடல்ல இருக்கிற ரத்தம் வந்து கெட்ட ரத்தமா மாறுங்க. அந்த கெட்ட ரத்தம் எல்லாமே வந்து சுத்தி செய்து மறுபடியும் நல்ல ரத்தமா மறுபடியும் நம்மளோட இதயத்துக்கு போய் நம்ம உடம்புக்கு நல்ல ஊட்டத்தை தருதுங்க. அதோட சுத்தி செய்கிற முக்கியமான உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிறுநீரகம் தாங்க. இதை நம்ம எதெல்லாம் நம்ம வச்சு பலப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, நீர் சத்துடைய பொருட்கள், கிட்னிக்கு பலப்படுத்தும் பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூக்கிரட்ட கீரை, நெருஞ்சில், இந்த அப்புறம் நீர் சத்துடைய பொன்னாங்கனி கீரை, பீர்க்கங்காய், கோவக்காய், சுரக்காய், இந்த மாதிரி நீர் சத்துடைய காய்கறிகள், மோர், இளநீர், ஃப்ரெஷ் ஜூசஸ், இந்த மாதிரி நீர் சத்துடைய பொருட்கள் எல்லாம் கிட்னிக்கு வந்து நல்ல ஊட்டத்தை தருங்க. கிட்னி வந்து ஒன்றும் இல்லைங்க, கழிவு வந்து உடம்புல தேங்கிச்சுன்னா உடம்பு கழிவாகும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி சில உணவுகளை எடுத்துக்கொண்டு நம்மளோட உடலை நம்ம கழிவாகாமல் கழிவு நீக்கியும் சரியாக வச்சு நம்ம சரி பண்ணலாங்க. இப்போது நம்ம அதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்க்குறாங்கன்னா, ஒரு முக்கியமான நோய், மக்கள் இப்போ அதிகமாக காணப்படுற நோய்ங்க, க்ரானிக் கிட்னி டிசீஸ். அதாவது க்ரானிக் கிட்னி டிசீஸ்னால் நாட்பட்ட சிறுநீரக நோய்ங்க. நாட்பட்ட சிறுநீரக நோயினா ஒன்றும் இல்லைங்க, அதாவது நம்ம சிறுநீரகம் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து வர்றது தான் நாட்பட்ட சிறுநீரக நோய்ங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இதாகிட்டே போய் கிட்னி ஃபெயிலர் வரைக்கும் கொண்டு போகுங்க. இதில் எதனாலலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, சுகர், பிபி இருக்கவங்களுக்கு வருங்க. அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, குளோமருலோ நெஃப்ரைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குங்க, அந்த நோயிலையும் இது வருங்க. இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பெயின் கிளர்ஸ் எடுத்துப்பீங்க. நிறைய பேர் வலி, ஐயோ காய்ச்சல் அடிக்குது, பாராசிட்டமால், இந்த மாதிரி பெயின் கிளர்ஸ்லாம் எடுத்துப்பீங்க. அவங்களுக்கு அடிக்கடிக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பெயின் கிளர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த நோய் நிறைய பேருக்கு காணப்படுதுங்க. இவங்கெல்லாம் இதில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா, 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கும் சிலருக்கு வருதுங்க. அப்படி வரும்போது நம்ம ரொம்ப லீட்ஸ் டு டெத் அந்த மாதிரிலாம் வருதுங்க. இதை வந்து நம்ம எப்படிலாம் சரி பண்ணுறாங்க, நம்ம மாடலில் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் பண்ணுவாங்க. அதாவது இதில் வந்து டயாலிசிஸ் எப்படி எந்த கண்டிஷனுக்கு கொண்டு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டினின் வந்து உடம்பில் அதிகமாக இருக்கும். இந்த கிரியேட்டினின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கழிவு பொருளுங்க. இந்த கிரியேட்டினின் எப்படி சார் அதிகமாகுது, அதாவது சுகர் பேஷண்ட்ஸ், சுகர் பேஷண்ட்னா ஒன்றும் இல்லைங்க, சுகர் பேஷண்ட்னா பிளட்டில் வந்து அதிகமாக சுகர் இருக்கும். அந்த பிளட் சுகர் வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மசில்ஸில் ஸ்டோர் ஆகுங்க. மசில்ஸ்லேருந்து வெளியே வர ஒரு கழிவு பொருள் தான் கிரியேட்டினைன். அந்த கிரியேட்டினைன் வந்து பிளட்டில் கலக்குங்க. அந்த பிளட்டு வந்து கலந்த பிளட்டு வந்து சுத்தப்படுத்துறதுக்காக சிறுநீரகத்துக்கு வருங்க. அங்கே இருக்கிற நெஃப்ரான்ஸ் எண்ணற்றது இருக்குங்க, லட்சக்கணக்கில் இருக்கும் கிட்னியில், அதுதான் நம்ம ரத்தத்தை சுத்தி பண்ணி தருங்க. அந்த நெஃப்ரான்லேயுமே குளோமருலஸ் அப்படின்ற ஒரு நுண்ணு இருப்புங்க இருக்குங்க, அதுதான் நம்ம ரத்தத்தை சுத்திப்படுத்தி கழிவுகளை வெளியேற்றும். இப்படி அதிகபட்சமாக வர கிரியேட்டினை அதால் சுத்திப்படுத்த முடியாமல் அது சிதைவடைஞ்சிட்டே வருங்க. அப்போ நம்மளோட உடம்புல கிரியேட்டினை தேக்கமடைகிறது மட்டும் இல்லாமல் கிட்னியோட சுத்தி செய்கிற தன்மையும் குறைஞ்சிக்கிட்டே வருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட கிட்னி செயல் வந்து குறைஞ்சிட்டு வர்றதுனால யூரினேஷன் அதிகமாக வந்துகிட்டே இருக்குங்க. இப்போ இந்த நோய் வரவங்களுக்கு என்னென்ன மாதிரி குறிகுணங்கள்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக யூரின் போய்கிட்டே இருப்பாங்க, கை கால்லாம் ரொம்ப வீங்கிடுங்க, வயிறுலாம் நல்லா நீர்க்கோத்த மாதிரி வீங்கி இதாகிடுங்க, கண்ணுக்கு கீழே மேலே ரெண்டுமே வீக்கமாக காணப்படுங்க. யூரின் வந்து முக்கியமாக வந்து ஒரு அழுகின ஸ்மெல்லு வருங்க, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் யூரின் போயிட்டுருக்கும் போது அங்கே பபுள்ஸாக ஃபாலாகுங்க. இந்த மாதிரி குறிகுணங்கள்லாம் காணப்படுங்க. இப்போ நம்ம மாடர்னில் டயாலிசிஸ் பண்ணாங்கன்னு சொல்ல வந்தாங்கல்ல, கிரியேட்டினின் லெவல் அது வந்து 7 இருந்துச்சுன்னா அதை நம்ம டயாலிசிஸ்க்கு மாடலில் கொண்டு போகிறாங்க. கிரியேட்டினின் லெவல் மட்டும் வச்சு கொண்டு போகிறதில்லைங்க, எஸ்டிமேட்டட் குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட், இஜிஎஃப்ஆர், அதை வச்சு கொண்டு போகிறாங்க. அந்த இஜிஎஃப்ஆர் 50க்கு கீழே வந்துருச்சுனாலே மேக்ஸிமம்
டயாலிசிஸுக்கு கொண்டு போயிடுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு நல்ல நிறைய மருந்துகள் இருக்குங்க. இந்த மாதிரி இஜிஎஃப்ஆர் கிரியேட்டினின் லெவல் 7.9 வந்தவங்கள்லாம் நாங்கள் நார்மலாக 0.9 கொண்டு வந்திருக்கோங்க. இந்த மாதிரி கிரியேட்டினின் 7.9 வந்தவங்கள்லாம் நாங்கள் எங்களோட மருந்துகள் எங்கள் சித்த மருத்துவத்தில் சுத்தமான மூலிகைகளான பொருட்களால் ஆன சூரணங்கள் கூட இதர மருந்துகள்லாம் கொடுத்து நல்ல கொண்டு வந்து டயாலிசிஸ் போகாமலே நாங்கள் குணப்படுத்தி கொடுத்துருக்கோங்க. 7.9 பேஷண்ட்டை வந்து நாங்கள் 0.9 நார்மல் ரேஞ்சுக்கே கொண்டு வந்திருக்கோங்க. டயாலிசிஸ் போகாமலே நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸை கொண்டு வந்திருக்கோங்க. இதற்கு நாங்கள் ஒன்றும் இல்லைங்க, மூக்கிரட்டை நெருஞ்சல் இன்னும் சில பல நிறைய மூலிகைகள் சேர்ந்த இந்த மாதிரி பொடிகள் கொடுக்குறேங்க. இதை வந்து நீங்கள் கஷாயம் வச்சு குடிக்கணுங்க. இதோட சில மருந்துகள் கொடுக்குறேங்க. எல்லாருக்கும் இதை நம்ம கொடுத்துட முடியாது இல்லைங்க. நம்மளோட பாடி கண்டிஷன் அவங்களோட டிசீஸோட ஸ்டேஜ் எல்லாத்தையும் பொறுத்து தானுங்க நம்ம கொடுக்க முடியும். இதற்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி உங்களோட ரீசன்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல ஒரு டயக்னோசிஸ் இதுக்கு கொண்டு வருவாங்க. உங்களை நல்லா டயக்னோசிஸ் பண்ணி உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு தேவையான உங்கள் நிலைமைக்கு ஏற்றபடி மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அதை மட்டும் மெடிசின்ஸ் மட்டும் ப்ராப்பராக பண்ணிட்டு வந்தால் போதாதுங்க. இந்த மாதிரி ஒரு நோய்களுக்கு நீங்கள் வந்து இதற்கு 3 விஷயம் பண்ணுங்கள். மெடிசின்ஸ், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், பேலன்ஸ்டு டயட், அதாவது வாழ்வியல் மாறுபாடு, உணவு சரிவிகித உணவு, அது மட்டும் இல்லாமல் மருத்துவம், இதை 3 நீங்கள் கடைபிடிச்சிட்டு வரும்போது டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்லாம் எங்ககிட்ட டயாலிசிஸ் 2 வேளை பண்ணுறவங்கலாம் 1 வேளை குறைஞ்சி, 1 வேளை பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சி டயாலிசிஸ்லேருந்து வெளிவந்த பேஷண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க. எங்களிடம் அதற்கான ரிப்போர்ட்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட ரீசன்ட் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எங்களிடம் நாங்கள் எவ்வளோ உங்களோட கண்டிஷனை அனலைஸ் பண்ணி கரெக்டான முறையில் டயட் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து கூட மருந்துகள் கொடுத்து உங்களை நாங்கள் நல்ல முறையில் முன்னேற்றம் கொண்டு வரேங்க. நம்பி வாங்க. இது போன்ற இன்னொரு பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேங்க.